அங்கே இருக்க விவசாயிகள், மாண்டியா மைசூர் பக்கம் விவசாயிகள், அவங்களுக்கு வந்து தண்ணீர் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அதை புரிய வைக்கிறதுக்கு சரியாக ஒரு புரிதல் இல்லாமல் இருந்துகிட்ருக்காங்க. அவங்களும் நம்ம கூட சேர்ந்து வாழ்வது தானே, அவங்களும் இந்தியர்கள் என்ற எண்ணம் அவளுக்கு முதல்ல வரணும். ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்கிற காலகட்டத்தில் அந்த ஒரே நாடுக்குள்ளே இந்த பிரச்சனை அவர் வந்து வேடிக்கையாக இருக்கு. மத்திய அரசு வலுவாக இல்லைங்கிற விஷயத்தை சொல்கிறது, அது வலுவாக இல்லைன்னு சொல்ல முடியாது, வலுவாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர் குணசேகர் அவர்கள் மனைவி இறந்து 40வது நாள் இன்றைக்கி, அதனால் பலத்திறப்பு விழா. அவர் மனைவி இறக்கும்போது நான் வெளிநாட்டுக்கு வரல, அதில் அப்பயும் வர முடியல. மற்ற இயக்கத்தின் சகோதரெல்லாம் போயிட்டு அதுக்கு துக்கம் விசாரிச்சிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி அந்த படத்திறப்பு விழாவுக்கு வந்துட்டு சாயந்தரம் மாலை 5:20 பிரம்மாண்டம் திரும்பி சென்னைக்கு சொல்லியிருக்காங்க. சார், முன்பு இந்த காவேரி இஷ்யூவில் வந்து எல்லாருமே சேர்ந்து இந்த போராட்டங்கள்லாம் நீங்கள் முன் வச்சுருந்தீங்க, அரசியல் ரீதியாகவும் சரி இல்லை நடிகர் சங்கங்கள் மூலியமாகவும் சரி. இப்போ அந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியே ரொம்ப பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இருக்கிற பண்ண விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு 1/3 கூட பண்ணலை. ஸோ உங்களுடைய நிலைப்பாடு என்ன, தமிழக அரசுக்கு என்ன வலியுறுத்துங்க, மத்திய அரசு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்லுங்கள். நிலைப்பாடு எல்லாம் ஒன்று தான். ஏன்னா தமிழகத்துக்கு வந்து சாகுபடி செய்வதற்கு வந்து நிச்சயமாக நீர்வரத்து இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம விவசாயிகள் வந்து கஷ்டப்படுறாங்க, குடிநீருக்கே வந்து பிரச்சனை வரக்கூடிய சூழல் தான் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஆர்டர் இருந்தும் சரி, கர்நாடகா மாநிலம் இதுவரை தண்ணீர் கொடுக்காமல் அவங்க நினச்சா அதிகமாக அந்த வரத்து அதிகமாக இருக்குமோ, நீர்வரத்து அதிகமாக தண்ணி விட்டுறாங்க. இப்போ நமக்கு தேவையோ, நம்ம 600,000 ஏக்கர் நெல்கருக்கு நம்மளுக்கு வந்து தண்ணீர் இல்லாத பிரச்சனை கடந்து கிடச்ச தொன்று தொட்டு நடந்துகிட்ருக்கு. அங்கே வந்து சாதகமான அரசு அங்கே இருந்தாலும் இன்றைக்கிற ஆட்சியாளர்கள் சாதகமானதாலும் அவங்க தண்ணி கொடுக்குறதா இல்லை. ஸோ இது வந்து ஒரு இந்த நிலையை வந்து எதனா ஒரு குழு இருந்து காவிரி ஆணைய குழுவெல்லாம் இருந்தால் கூட இது ஏன் ஒரு நாட்டுக்குள்ளே நம்மளால் இதை வந்து சால்வ் பண்ண முடியுங்கிற கேள்வி தான் நான் கேட்பேன். முடிய தொடர்ந்து என்ன சகோதரர்கள் பலரும் சொன்னால் நம்மளுக்கு இதுக்கு போராட்டம் நடத்தணும், போராட்டம் தொன்று தொட்டு நடத்திட்டுருக்கோம். இது வந்து ஒரு விடிவுகாலம் எப்போ வரும்னா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாம் இருப்பது வந்து ஒரே நாடு, அந்த நாட்டில் இருக்கிற ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலம் தண்ணீர் தரக்கூடாதுன்னு சொல்லி தராமல் இருப்பது வந்து வருந்தத்தக்க ஒன்று. அழுத்தமாக சொன்னால் தான் இது தீர்வு காண முடியக்கூடிய. அங்கே இருக்க விவசாயிகள், மாண்டியா மைசூர் பக்கம் விவசாயிகள், அவங்களுக்கு வந்து தண்ணீர் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அதை புரிய வைக்கிறதுக்கு சரியாக ஒரு புரிதல் இல்லாமல் இருந்துகிட்ருக்காங்க. அவங்களும் நம்ம கூட சேர்ந்து வாழ்வது தானே, அவங்களும் இந்தியர்கள் என்ற எண்ணம் அவளுக்கு முதல்ல வரணும். ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்கிற காலகட்டத்தில் அந்த ஒரே நாடுக்குள்ளே இந்த பிரச்சனை அவர் வந்து வேடிக்கையாக இருக்கு. மத்திய அரசு வலுவாக இல்லைங்கிற விஷயத்தை சொல்கிறீங்க, அது வலுவாக இல்லைன்னு சொல்ல முடியாது, வலுவாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து பலம் வாய்ந்த கூட்டணியை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது சம்மந்தமாக அவங்களுக்கு உங்களுக்கு அது பேசுவார்கள் இல்லை வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் ஏற்கனவே ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கோம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் நாம் பயணிக்க வேண்டும், அதுக்கான உறுதியாக செயல்பட வேண்டும் என்ற முடிவு எடுத்திருக்கோம். ஆனால் அண்மையில் இருந்த மாநில மண்டல அமைப்பு செயலாளர் மீட்டிங்கில் கூட இந்த தேர்தலில் வந்து நம்ம என்ன ஒரு நிலைப்பாடு எடுக்கணுன்றது எடுக்க நல்லது, என்னுடைய இயக்கத்தின் சகோதரர்கள் சொன்னதன் அடிப்படையில் இதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். டிசம்பர் 9 நெல்லையில் வந்து அதற்கான ஒரு நல்ல முடிவை அறிவிப்போம் என்று எழுதுவோம். தற்போது வரை உங்கள்கிட்ட இருந்து அதிமுக தரப்பில் இல்லை யார்த்தி வந்து இதை அழைப்பு இது வந்து தான் ஏதாவது உங்களுக்கு இன்டென்ஷன் கொடுத்துருக்காங்க? ஏன்னா அந்த தேர்தல் சூடு பிடிக்கிறதுக்கு இன்னும் 1 மாதம் இல்லாட்டி 2.5 மாதம் ஆகலாம், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும், அப்போ பார்க்கலாம். ஏதாச்சும் அழைப்பு இருக்கிறத பற்றி எனக்கு வந்து யோசனை பண்ணேன், அழைப்பு வருது வரலன்றதை பற்றி நிர்ணயிக்கல. நான் தான் கிளியராக சொல்லிட்டேன், ஏகத்தின் சகோதரர் பக்கத்தில் இருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன், 2026 நோக்கி பயணிப்பது தான் நல்லது. பாராளுமன்ற தேர்தல் அது எப்படி இருக்கும்னு தெரியல, எல்லாம் பணநாயகம் உள்ளது, பண அரசியல் தான் இங்கே. இப்போ கூட ஒரு சகோதரத்தை பேசிட்டு வந்து என் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தார், ஒரு இயக்கத்தின் சகோதரர், வேறு ஒரு இயக்கத்தின் சகோதரர். எம்பியில் தேர்தல் நிற்கிறான், 100 கோடி வேணுன்றாரு, சட்டமன்றா 25 கோடி வேணுன்றாரு. இது வந்து ஜனநாயகமாக என்ற கேள்வி மட்டும்தான் என் மனதை எழுதி கொண்டிருக்கிறேன். காவிரி பிரச்சனை இல்லை, இப்போ கர்நாடகாவில் நடிகர்லாம் போகிறாங்க, பெரும்பாலும் இங்கே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு போராட்டமோ இல்லை ஆதரவோ குரல் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு இது வந்து தொன்று தொட்டு இந்த கேள்வி வந்து எனக்கு எப்படின்னா, நடிகர்கள் தான் போய் எல்லாம் சால்வ் பண்ணுன்றது கிடையாது. இது வந்து அரசு எடுக்க வேண்டிய முடிவு, மத்திய அரசு எடுக்க வேண்டிய முடிவு. இங்கே வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேன் இண்டியா பிக்சர்ஸ், பேன் இண்டியா மூவின்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்க. வடஇந்தியாவில் இருப்போம் இங்கே நடிக்கிறாங்க, இங்கே இருக்கும் அங்கே நடிக்கிறாங்க, கர்நாடகத்தில் இங்கே நடிக்கிறாங்க, மலையாளத்திற்கும் இங்கே நடிக்கிறாங்க, நம்ம அங்கே போய் நடிக்கிறோம். ஸோ இது வந்து நடிகர் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரிந்து நான் என்ன சொல்கிறேன், இது வந்து இது அப்பாற்பட்டு தான் பார்க்கணும். அங்கே இருக்கிறவங்களுக்கு நிர்பந்தத்துக்கு உட்பட்டு அவங்க செய்ய வேண்டிய சூழல் வந்துடும், இங்கே இருக்கிற நிர்பந்தத்துக்கு உட்பட்டு நடந்துருது, வேறு யாருக்கும் அந்த பிரச்சனை வரதில்லை. ஆனால் இவர் சும்மா இருக்கார், இவர் ஒரு அறிக்கையும் கொடுக்கலன்னு சொன்னால் அவர் திட்ட முடியாது, அவரை வந்து அவர் வேலையை பார்த்துட்ருக்கலாம். அதனால் அது ரொம்ப வந்து அழுத்தம் வந்து ஒரு கலைஞனுக்கு தர வேண்டாம் அப்படின்னு நினைப்பவன்னா. ஆனால் அதுக்கு வந்து உரிமை குரல் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகி மிகப்பெரிய அளவில் பிரச்சனை மக்களுக்காக நான் போராட வேண்டிய இடம் ஒரு கட்டம் வந்தால் மத்திய அரசு சரி பண்ணல, கவர்மெண்ட்
கோர்ட்டும் ஒன்று சரியாக முடிவு எடுக்கலாம். அப்போ ஒரு போராட்டம் படிக்கும் போது அப்படி ஒன்று வரக்கூடாதுன்னு நினைக்கிறோன்னா வந்தால் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்பாங்க. இப்போ திமுக தலைமையிலாம் அரசு ஆட்சி பொறுப்பேற்று அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி இருக்குது? போயிட்டு இன்றைக்கி அந்த நேற்று வந்து நடந்த இதில் வந்து எனக்கு பார்த்தா அந்த 5% வரி வந்து திடீர்னு எல்லா வாகனத்துக்கும் ஏற்றியது வந்து கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறது. ஏன்னா ஜிஎஸ்டிலாம் சேர்த்து ஒரு வாகனத்துக்கு வந்து 7000-8000 ரூபாய் வந்து பைக்கே வந்து அதிகமாகிடுன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து எல்லா பக்கமும் வந்து வரிகள் அதிகமாக்கி கொண்டு இருக்கும்போது ஒரு புறம் அரசுக்கு வந்து 7 லட்சம் கோடிக்கு மேலே வந்து பற்றாக்குறை இருக்கிற சூழலில் அவங்களுக்கும் வருமானம் தேவைப்படுது. அதே சமயத்தில் வந்து அவங்களுக்கு வரி போட்டால் தான் வருமானன்ற நிலை வந்து விடுச்சு. அதனால் என்ன பண்ணுறது தெரியாது. இதுக்காக தான் அதுக்கு இதான் தெரியாத அளவில் போயிட்டுருக்கு. இருந்தாலும் மக்களின் வேதனைகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டேன். பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி தேர்தல் அப்படின்ற ஒரு கருத்து, அவருடைய கருத்து இதுவரைக்கும் வந்து திராவிட கட்சிகள் இருந்து அதிமுக திமுக நேரில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இதை வந்து அவர் சொல்கிற கருத்துக்கெலாம் நான் பதிவு சொல்ல முடியாது. அது அதை கருத்தை சொல்லியிருக்காரு. ஜனநாயக நாடு ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க, ஒவ்வொரு தலைவரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. அது தேர்தல் காலத்தில் வந்து என்ன மாதிரி வரும் எப்படி வரும்ன்றது அப்போ பார்க்க வேண்டிய விஷயம். வரும் இல்லையா நண்பர்களே, கொஞ்சம் வரலாம் பாருங்கள்.